சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம். இது எப்போ எங்களுக்கு தெரியும் சார்? நாங்கள் என்னமோ ஜனவரி மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வேலை கிடைக்கிறது வேஸ்ட்டு சார்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளார பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும், குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை, அளப்பற்ற பெருமை. இந்த 2024 வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட, பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம துவங்குகிறோம். 2024 ஜனவரி 1 இருக்கக்கூடிய கிரக நிலவரம், அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும். இந்த 2024 வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 1 அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதாவது கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது. சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். இந்த ஜனவரி 1 12 2024 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, 2.5 மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம். ஆரம்பத்தில் கேது பகவான், இந்த வருஷ ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு. அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. சூரியன் செவ்வாய் குருவுடைய 9 பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 11 இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. விரயஸ்தானம் அதாவது 12 இடம், அதாவது 12 ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க. கன்னி ராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு. குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே 1 அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 சூரியன் ஜனவரி 15 அன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு, உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகி சனியோடு இணைகிறாரு. இந்த சனி செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா இது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இப்போவே நம்ம இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும், நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். கடந்த 1991-92 வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் கிரக பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரக பயிற்சி தான் மெயின் கிரக பயிற்சி.
வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி 1/5/2024 அன்று பெயர்ச்சி ஆகிறாரு. மே 1ஆம் தேதி அன்னைக்கு அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்ரகதி அடைவாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறது வந்து மே 1ஆம் தேதிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பகவான் வக்ரகதி அடைகிறது 9 அக்டோபர் அன்னைக்கு வக்ரகதி அடைகிறாரு. 9 அக்டோபர் 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் 2025 தான், ஜனவரி மாதம் 2025 ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அந்த இடத்துல வக்ரகதியில் இருப்பார். அந்த பீரியடில் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி பகவான் July 29ஆம் தேதியிலேருந்து November 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் இந்த 2024வது வருடம் அப்படிங்கிறது வந்து 12 ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. சரி சார், பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறதில் எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது. இந்த வருடம் பலருக்கும், ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். பரிகாரம் எதுக்கு சார், கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும். கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது. அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு மருந்துன்னா, வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான். எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ, அது மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை, இந்த 2024 எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி. அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காரு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிற மாதிரி குரு உங்களுக்கு பணத்தை கொண்டு வருவார். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி குரு சனி பார்வையை விட்டு விலகிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் அதுவும் அவர் போயிருக்கிறது 10ஆம் இடத்துக்கு, தசமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. 10இல் குரு பதவி ஏற்றம், 10இல் சனி பதவி மாற்றம். உங்களுக்கு பதவி ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த பதவி ஏற்றம் கிடைக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இது எப்போ கிடை எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் என்னமோ ஜனவரி மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வேலை கிடைக்கிறது வேஸ்ட்டு சார்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 2024ஆம் ஆண்டில் மார்ச் ஏப்ரலுக்குள்ளாரையே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகி 2023 ஏப்ரலில் பயிற்சி ஆனார். அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் எதுவுமே உங்களுக்கு நல்லது கொடுக்கல. ஏதோ சின்ன சின்ன விஷயத்தை தான் நல்லது கொடுத்தாரு, பெரிய யோகத்தை எதுவும் கொடுக்காததுனால. 9இல் குரு ஓடி போனவனுக்கு 9இல் குருன்னு குருன்னு சொன்னாங்க. ஓடி போனவனுக்கு குரு இல்லை, ஓடுறவனுக்கு 9இல் குரு, வேலை பண்ணுறவனுக்கு குரு. ஆனால் உங்களுக்கு வேலையை கொடுக்காமல் இருந்தார், நல்ல விஷயத்தை நடத்தாமல் இருந்தார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கொடுத்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை. இப்போது இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளார பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கப்புறமா மே மாதம் குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு தனயோகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது.
படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைங்க ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, உங்கள் கூட யார் இருக்காங்க அந்த நண்பர்களை கொஞ்சம் அலசி ஆராயக்கூடிய வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, உங்கள் பேரில் அதிருப்தியோடு இருக்கிறவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயம், வாழ்க்கை துணை விஷயத்துலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவர் சுணக்கத்தை காட்டுறாரு அப்படின்னா உடனே டக்குன்னு என்ன பிரச்சனைங்க அப்படின்னு மனசை விட்டு பேசுங்க. உங்கள் மனைவி சங்கடப்படுறாங்களா, அந்த சங்கடத்துக்கு காரணம் என்னங்கிறத அலசி ஆராயறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசு விட்டு பேசினா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் விட்டைத்தித்தனமாக பேசுவீங்க. விட்டைத்தித்தனம்னா விரக்தியோடு பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஃபிலாசாஃபிக்கலாக பேசுவீங்க. என்ன நடந்து என்ன பிரயோஜனம், என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி விரக்தித்தனமாக பேசுகிறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்ன குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை உங்கள் கணவர் வந்து சொல்லுவார், நான் இந்த வருஷம் எனக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கேன், நல்ல ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து இந்த வருஷம் கம்பெனிக்கு வந்து நல்ல லாபம் வந்திருக்குன்ட்டு எனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறேன், என்னை வந்து ஃபாரின் டூர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அனுப்பி என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன வருமானம் வருதா இப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 7 இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடை உருவாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வருஷம் நீங்கள் முழுமூச்சோடு செயல்பட்டு உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் உடம்பு மட்டும் இல்லை, உங்கள் ஆத்துக்கார், உங்கள் மனைவி, உங்கள் கணவர் இவாளுடைய ஆரோக்கியத்தையும் பேண வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் நல்ல முதலீடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதனால் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. பதவியில் ஏற்றம், பண வருமானம், தனலாபம், தனம் குழிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை, என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் பண்ணோம். முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம்னா உடனே வந்து பெருமாள் தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறையா பேர். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மக்களுக்கும் சரி பெருமாள், திருப்பதி பெருமாளோ இல்லை சிவபெருமானோ குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களில் நல்ல சுமங்கலியாக இறந்து உங்கள் குடும்பத்தை காத்து ரட்சித்த உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்க முடியும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஊருக்கு ஓரமாக காளியம்மன் இல்லை பேச்சியம்மன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மனாக இருக்கும். உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். பல பேர்த்துக்கு பல சங்கடங்கள், சொல்ல முடியாத சங்கடங்கள், வெளியில் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எனக்கு சொல்ல முடியாத இடத்துல ஆரோக்கிய பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்குன்னா இதற்கு தீர்வு என்னென்னா நீங்கள் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு போங்க, அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் படையல் வைங்க, அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், நிறைய தண்ணியை கொட்டுங்க அந்த தெய்வத்துக்கு மேலே, நிறைய இளநீரை கொட்டுங்க. இதை பண்ணுறதுனால அந்த கோபம் தணிந்து உங்களுக்கு என் குழந்தை வந்துட்டாண்டா, எப்படி ஒரு அம்மாவை பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குழந்தை வந்து அம்மாவுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி அந்த குழந்தை நீங்கள் போனீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு என் குழந்தை வந்துட்டான், என்னை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு அந்த சந்தோஷத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நெகட்டிவ் பலன்களை விலக்கி வைத்து பாசிட்டிவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் அந்த குலதெய்வம் உங்களை காக்கும். இதுக்கு கூட குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணினா போதும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமரம், பசுமரம்னா என்னென்னா வேப்ப மரம், அரச மரம், இதை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்து அங்கே தினமும் போயிட்டு ஒரு பிரதட்சிணம், 12 பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். 2024 சுபிக்ஷ மழை கொடுக்கும். இந்த 2024 ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான்,
அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார், இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும், எப்போ சங்கடமாக இருக்கும், எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற, எனக்கு ஜாதகம் தேவையில்லை, உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம், உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சேர்த்து போடுங்க, பிரகாஷ் நரசிம்மன் போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த ஐந்து விவரங்களை, உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கேள்வி கேட்கணும், பொதுவான கேள்வியாக இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவாரியும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க. அதனால் உங்களுடைய ஒரு ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும், எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில், தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை. அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.